மனநல பாதுகாப்பை மேம்படுத்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதிக முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அனைத்து நாடுகளும் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றன. இதேபோல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பொருளாதாரத்தில் பின்னடைவு சந்தித்து வருகிறது. இந்நிலையில் உலக மனநல நாளையொட்டி உலக சுகாதார நிறுவனம் ஆசிய நாடுகள் மனநல பாதிப்பை தடுக்கும் வகையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய மண்டலத்தின் இயக்குநர் பூனம் கெட்ராபால் சிங் தெரிவிக்கையில், உலக அளவில் 10 பேரில் ஒருவர் மனநல பிரச்சினைகளுக்கு ஆளாவதாகவும், தென்கிழக்கு ஆசிய பகுதியில் 5 பேரில் 4 பேர் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதாகவும், அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் இத்துறையில் குறைந்த அளவிலான மருத்துவ பணியாளர்களுக்கே சேவை வழங்கி வருவதாகவும், இவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தேவையான நபர்களுக்கு மருத்துவ சேவையை உடனடியாக வழங்கிடவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதிக அளவிலான முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.